உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத அதிமுக நிர்வாகிகள் அமைச்சர் சிவபதி வீட்டை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பட்டியல் வியாழனன்று வெளியிடப்பட்டது பல ஆண்டுகளாக கட்சியில் பணிபுரிந்தவர்களுக்கு சீட் கிடைக்காததால் கோபமடைந்த அதிமுகவினர் திருச்சி பஸ் ஸ்டாண்ட் அருகே லாட்ஜில் தங்கியிருந்த அமைச்சர்கள் பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் ஆகியோரை முற்றுகையிட்டனர் உடனடியாக அமைச்சர்கள் அங்கிருந்து வேறு இடத்துக்கு புறப்பட்டனர் இதையடுத்து திருச்சி அரசு மருத்துவமனை எதிரே உள்ள கால்நடைத்துறை மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் சிவபதி வீட்டையும் அதிமுக முற்றுகையிட்டனர் உழைத்தவர்களுக்கு எந்த ஆளுக்கு சீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து கொடுத்து மக்கள் குறையில கேட்டு என்ன ஏதுன்னு செய்து குடிக்கிறவர்கள் சீட்டு கிடையாது இருபது வருஷமா அரசியல் இருக்கேன் பல்லவர் போராட்ட இதுல சந்தரிச்சிருக்கேன் பல்லவரு பிரச்சனையில சந்தரிக்கேன் பொது கூட்ட தண்ணி என்று குடிக்காம இந்த அணித்திராவிட முன்னேற்ற ஓடி ஓடி உழைத்த கூடிய ஆளுகாது சீட்டு இல்லைன்னா இந்த தேர்தலை நாங்க திருச்சியில் நடந்த இந்த முற்றுகை சம்பவங்களால் அங்கு பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது இருப்பினும் அமைச்சர்கள் பாதிக்கப்பட்ட அதிமுகவினரிடம் எந்த விதமான சமாதான முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை